DMK Digujam, Divangata Maji Mukimantri, M. Karunanidhi, Kansa Vigrani, UPA Chairperson Sonia Gandhi Avishkarincharu, Anna Arvali and Loni, DMK Pradhana Karyalayamlo Jargina, Karunanidhi Vigra Avishkarana Mega Event Lo, Partila Kwatitanga, Hema Hemilu Hazariyaru. Ika DMK Adhyakshudu, Karunanidhi Tanayudu, MK Stalin Adhvaryamlo Nirvahinchina ee Karyakramamlo, Congress Adhyakshudu Rahul Gandhi, Andhra Pradesh Mukimantri Chandrababu Naidu, Kerala CM Pinarayi Vijayan, Rajinikanth, Shatragnu Sinha, Kushbu, Vaigo, Tadithralu, Palgunnaru. Ippudu live chuddam. Ringer, Talaivar, Kalaingar avargalude Silai Thirappu Vizha Nigazhchikku Munnilaiyettulla Kazhaga Pothu Seyalalar Inamana Perasiriyar Perundhaivargale Thodakkathil Anaivaraiyum Varavetru Mazhundhirukkakoodiya Kazhaga Porulalar Annan Duraimurugan Avargale சிலையினை திறந்து வைத்து நிறைவாக உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இந்தியாவினுடைய இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களே ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்களே கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களே புதுவை மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய ப சிதம்பரம் அவர்களே முகில் வாசனிக் அவர்களே டி கே ரங்கராஜன் அவர்களே டி ராஜா அவர்களே சி எம் ரமேஷ் அவர்களே தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களே கழகத்தின் முதன்மை செயலாளர் அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் தங்கை கனிமொழி அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே துரைசாமி அவர்களே நிறைவாக நன்றி நல்கிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்று அண்ணா அறிவாலயத்திலே தலைவர் கலைஞருடைய திருவுருவச் சிலையினை திறந்து வைத்துவிட்டு அவருடைய நினைவிடத்திற்கு நேரடியாக சென்று தன்னுடைய மரியாதையை செய்து முடித்துவிட்டு அதை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்களையெல்லாம் தொடக்கத்தில் எங்களுடைய பொருளாளர் வரவேற்று மகிழ்ந்திருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் என்கிற அந்த முறையில் நானும் அதை வழிமொழிகிற நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் கலைஞருடைய திருவுருவச் சிலையை அன்னை சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்த நேரத்தில் என்னுடைய நினைவிற்கு வந்தது 1961 சென்னை மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றிய நேரத்தில் அந்த மாநகராட்சியின் சார்பில் ஜிம்கானா கிளப்பிற்கு பக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜரவுடைய சிலையை அன்றைக்கு நாம் திறந்து வைத்தோம் அந்த சிலையை திறந்து வைத்தது அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள்
ஆக இன்று 2018 ஜவஹர்லால் நேரு அவர்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞருடைய சிலையினை அண்ணா அறிவாலயத்தில் திறந்து வைத்திருக்கிறார். நான் இன்று மிகுந்த மகிழ்ச்சிகளை பூரித்து போயிருக்கிறேன். புலங்காய்ந்த உணர்வோடு நின்று கொண்டிருக்கிறேன். தலைத்து போய் நின்று கொண்டிருக்கிறேன். காரணம், தமிழர்களுடைய வாழ்விலும் வளர்ச்சிகளும் இன்று ஒரு முக்கியமான நாள். ஏன் மறக்க முடியாத நாள்? நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட தினம், தந்தை பெரியார் பிறந்த நாள், அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நாள், நம்முடைய தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள், அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்ட நாள், இந்த புகழ்மிக்க வரிசையில தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழா நாளும் இணைந்திருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கியமான நாள் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத முக்கியமான நாளாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால், தந்தை பெரியார் அவருடைய கனவை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். 1968 தந்தை பெரியார் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைத்திட வேண்டும் என்று முடிவு செய்து அறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் அதற்குரிய அனுமதியை பெற்று அந்த முயற்சிகளை அவர் ஈடுபட்டார். அப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திட்டவட்டமாக தடுத்து நிறுத்தினார்கள். தேவையில்லை என்று மறுத்தார்கள். அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை ஏட்டில தலையங்கமாகவே தீட்டினார், நான் தலைவர் கலைஞருக்கு நிச்சயமாக சிலை அமைப்பேன் என்ற அந்த முடிவோடு அவர் அந்த பணிகளை ஈடுபட்டார். அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு 1971 தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞருக்கு சிலை வைத்திட வேண்டும் என்பதற்கு முடிவு செய்து அதற்காக ஒரு குழு ஒன்றை அமைத்தார். அந்த குழுவிற்கு புரவலராக தந்தை பெரியார் அவர்களே பொறுப்பேற்றார்கள். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார்கள். ஐயா ஆசிரியர் அவர்கள் துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்றார்கள். அதற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்தார்கள். அதற்கு பின்னால் அம்மையார் மணியம்மை அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று கலைஞருடைய சிலையை அண்ணா சாலைகளை எல்ஐசி கட்டிடத்திற்கு அருகிலே வைத்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதற்கு பிறகு அந்த சிலையுடைய விவகாரம் என்ன என்பதும் உங்களுக்கு புரியும். எனவே அந்த பிரச்சனைக்கு நான் அதிகம் செல்ல விரும்பவில்லை, அது தேவையும் இல்லை. இன்றைய தினம் நம்முடைய தலைவர் கலைஞர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது.